ஹாய் வியூவர்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இது நேர்மையின் பயணம். மிக முக்கியமான செய்தி துளிகள் உங்களுக்காக. போன வீடியோ கமெண்ட்ஸில் நான் உணர்ந்த ஒரு விஷயம் என்னென்னா, நிறைய இந்திய மற்றும் ஸ்ரீலங்கர் நண்பர்களுடைய மனதில் இருக்கக்கூடிய அந்த அழுத்தத்தை என்னால் உணர முடிஞ்சது. தாயகம் என்று தான் செல்வோம், என்ன தான் சொல்லுகிறாங்க சொல்லுங்களேன், இதுதான் நிறைய பேருடைய கேள்விக்குறியாக இருந்தது. ஓகே, நான் அதை பற்றி விலாவறியாக உங்ககிட்ட கொஞ்சம் பேச போகிறேன். ஸ்கிப் பண்ணாமல் என் கூட அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. ஓகே, அதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு நியூஸஸ் நான் சொல்லிடுறேன். அதாவது, குவைத்தில் இன்றைக்கி பார்த்திங்கன்னா கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 1355 இருக்கின்றது. அதில் 21 இந்தியன்ஸ் இருக்காங்க, 21 இந்தியன்ஸ் அதில் இருக்காங்க. மற்றபடி எகிப்தியர்கள், பங்களாதேஷை சார்ந்த நண்பர்கள், இந்த மாதிரி ஒரு 5 பேர் 5 4 1 அப்படி. ஆனால் இந்தியருடைய அந்த எண்ணிக்கை அதிகமாச்சு, 21 தான் இருக்குது. இதே மாதிரி தான் ஒவ்வொரு நாளும் இந்தியர்களுடைய கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்ட இந்தியோடைய எண்ணிக்கை வந்து அப்படியே நாளுக்கு நாள் முன்னேறிக்கிட்டே போயிடுது. இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதில் ஒரு தப்பும் கிடையாது, ஏன்னா இந்தியர்களுடைய அந்த பாப்புலேஷன் வந்து குவைத்தில் அதிகம், அதனால் இந்த மாதிரி ஒரு நம்பர்ஸ் வரதா செய்யும். ஓகே, இது வந்து இன்னையுடைய கொரோனா வைரஸ் பாதிக்கப்படும் எண்ணிக்கை ப்ளஸ் அது நிலவரம். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, முக்கியமான கொரோனா வைரஸ் தொற்று நோய் காரணமாக குவை சர்வதேச விமான நிலையத்திலிருந்து வெளிநாட்டினரை வெளியேற்றுவதற்கான செயல்பாட்டு நடைமுறைகளை அறிவித்துள்ளது சிவில் ஏவியேஷன் இயக்குநரகம். குவை சுகாதார அமைச்சகம், அனைத்து நாடுகளின் தூதரகம், தேசிய மற்றும் வெளிநாட்டு ஏர் ஆபரேட்டர்கள், மருத்துவ குழுக்கள் மற்றும் சிவில் ஏவியேஷன் இயக்குநரகம் ஒன்றிணைந்து ஒவ்வொரு பயணியையும் கொரோனா வைரஸ் பரிசோதனை மேற்கொண்டு சுகாதார அமைச்சகத்தால் அங்கீகரிக்கப்பட்ட சுகாதார சான்றிதழுடன் மாஸ்க், கிளவுஸ், சானிடைசர் போன்ற தற்காப்பு உபகரணங்களுடன் அவரவர் தாயகத்திற்கு அனுப்பி வைக்க தீர்மானத்திற்கு வந்துள்ளது குவைத் அரசாங்கம். பயணிகளுக்கான மருத்துவ ஊழியர்கள் நடத்தப்படும் சோதனைகள் சுகாதார அமைச்சரகத்தின் மேற்பார்வையில் நடைபெற்று சுகாதார அமைச்சரகத்தால் சுகாதார சான்றிதழ் வழங்கப்படும். கொரோனா வைரஸ் சோதனை முடிவு நெகட்டிவாக இருந்தால் ஒவ்வொரு பயணிகளுக்கும் ஒரு சான்றிதழ் வழங்கப்படும். சுகாதார அமைச்சரகம் அவற்றை அங்கீகரிக்கும். கொரோனா வைரஸ் சோதனை முடிவு பாசிட்டிவாக இருந்தால் பயணிகள் தனிமைப்படுத்தப்படுவார்கள். சுகாதார அமைச்சரகம் மற்றும் தூதரகங்கள் ஒன்றிணைந்து சுகாதார அமைச்சரகத்தால் அங்கீகரிக்கப்பட்ட நடைமுறைகளை செயல்படுத்தும். அடுத்ததாக, இந்தியாவில் கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 9352 இருக்கின்றது. இந்த 14 நாட்களாக எந்தவித கொரோனா வைரஸ் தொற்றும் பதியப்படவில்லை அப்படின்ற ஒரு நல்ல ஒரு செய்தியை சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து நல்ல ஒரு மெஷர்ஸை எடுத்து வந்தாங்க. அந்த மெஷர்ஸ் வந்து இன்றைக்கி ஒரு நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்கு. ஒரு வார காலமாக புதிதாக எந்தவித நோய் தொற்றும் கண்ணில் புடப்படவில்லை, யாருமே வரல, யாரும் வந்து டெஸ்ட் செய்யலை, கொரோனா வைரஸ் ஓரளவுக்கு கண்ட்ரோலுக்கு வந்துடுச்சு அப்படின்னு அவங்க ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க. இருந்தாலும் இன்றைக்கு இருக்கிற நிலைமையில் பார்த்திங்கன்னா, ஸ்ரீலங்காவை ஆகட்டும், இந்தியா ஆகட்டும், இரண்டு நாடுகளுமே கொரோனா வைரஸை வந்து உள்நாட்டில், அது உள்ளே இருக்கிற ஒவ்வொரு பிரஜைக்குமே வரக்கூடாது, எல்லாரையும் காப்பாற்றணும் நோக்கத்தில் தான் இந்த ஊரடங்கு உத்தரவை வந்து போட்டிருக்காங்க. அதாவது இந்தியா பார்த்திங்கன்னா 21 அப்படின்றது வந்து இன்றைக்கி எக்ஸ்டெண்ட் ஒரு 14 அதாவது 14 கொடுக்கு 19 சொல்லலாம். அதாவது மே 3 ஊரடங்கு உத்தரவு முடியுது அப்படின்னு வந்து பிரதமரே வந்து இன்றைக்கி சொல்லியிருக்காராம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, அவர் வந்து லைவ் டெலிகாஸ்டில் அவர் வந்திருக்காரு, பேசியிருக்காருன்னா அவருடைய ஃபுல் கான்சன்ட்ரேட் பார்த்திங்கன்னா உள்ளே இருக்கின்ற இந்தியர்களை, இந்திய சிட்டிசனை ஒவ்வொருத்தருமே காப்பாற்றப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதில் இருக்கார். அவர் வந்து அவர் மெயின் ஆம்பிஷனே இந்தியா வந்து நல்லபடியாக ஒரு வழியாக கொரோனா வைரஸே இல்லாத ஒரு நாடாக மாற்றணும்னு தான். இப்போ ஒவ்வொருத்தவங்களுமே அவங்கவுங்க பாட்டில் முடக்கப்பட்டு வராங்க, ஒவ்வொரு அதிகாரிகள் முடக்கப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள், ரொம்ப சின்சியராக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி போயிட்டு இருக்கும்போது வெளிநாட்டவர், அது வெளியில் வாழ்கின்ற இந்தியர்கள் ஸ்ரீலங்கர் உள்ள வந்தாங்க என்ன பண்ணும், என்ன ஆகும் அப்படின்னா, கொரோனா வைரஸில் பாசிட்டிவ்லி யாராச்சும் உள்ளே வந்தால் அது இன்னும் கொஞ்சம் கண்ட்ரோலுக்கு கொண்டு வர்றது சிரமம் நினச்சித்தான் அவங்க வந்து, அதாவது கோர்ட் என்ன சொல்லுதுன்னா ஒரு 4 பொறுத்துக்கோங்க,
அது வரைக்கும் அந்தந்த வெளிநாட்டில் இருக்கக்கூடிய இந்திய தூதரகம் வந்து அங்கே இருக்கக்கூடிய இந்தியர்களை வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க, அவங்களுக்கான நீட்ஸ் என்னவோ அதை பண்ணுங்க அப்படின்னு ஒரு அறிக்கையை இட்டிருக்காங்க, ஒரு மனுவை அவங்க முன் வைக்கிறாங்க. ஆக்சுவலி வந்து பொது மன்னிப்பில் போகக்கூடிய இந்த மனுக்களை அவங்க வந்து பரிசீலனை அப்படின்னா அவங்க சொல்லலை. அதாவது ஒவ்வொரு நாட்டவர்னு என்ன சொல்கிறாங்கனாக்கா, இங்கே இருக்கக்கூடிய மற்ற நாடுகளில் இருக்கக்கூடிய மக்களை வந்து நீங்கள் அவங்கவுங்க சொந்த நாட்டை கூப்பிட்டுக்குங்க அப்படின் தான் வந்து அமெரிக்காவாக இருக்கட்டும் எல்லா நாடுகளுமே முன்வைக்கக்கூடிய ஒரு விஷயம். இதை தான் கருத்தில் கொண்டு கோர்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்கா, இப்போதைக்கு இங்கே இருக்கின்ற அது இப்போ இருக்க நிலவரத்தின் படி இங்கே இந்தியாவில் உள்ளே இருக்கக்கூடிய, அதாவது அவங்கவுங்க நாட்டில் இருக்கக்கூடிய ஸ்ரீலங்காவாக இருக்கட்டும் இந்தியாவாக இருக்கட்டும் அங்கங்கே இருக்கக்கூடிய சிட்டிசனை நாங்கள் ஃபஸ்ட்டு காப்பாற்றுறோம், அதுக்கப்புறம் நாங்கள் ஒன் பை ஒன்னாக வெளியிருந்து நாங்கள் கூப்பிட்டுக்கிட்டோம்னா அவங்களுக்கான வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கலாம், அவங்கள வந்து தனிமைப்படுத்துவதற்கான ஒரு இடத்தை வந்து நாங்கள் வந்து அரேஞ்ச் பண்ணிவிட்டு அப்புறம் அவங்கள நாங்கள் கூப்பிட்டுக்கிறோம். இதை தான் அவங்க வந்து ஒரு மனுவாக, அதாவது ஒரு விஷயமாக வெளியே சொல்லியிருக்காங்க. அதிகாரப்பூர்வமாக அவங்க முன்வைக்கலை, இப்படி தான் பண்ணுவோம்னு சொல்லலை, ஒரு ரெக்வெஸ்ட்டாக தான் அவங்க முன் வச்சுருக்காங்க. ஸோ இதுதான் அவங்க சொன்ன ஒரு விஷயம், அதாவது 4 வாரங்கள் ஆகும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து அவங்க ஏன் சொன்னாங்க அப்படின்னா, உள்ளே இருக்கக்கூடிய இந்த சிட்டிசனை வந்து எல்லா ஒவ்வொருத்தவங்களையுமே அவங்க பாதுகாக்கிறோட கடமை இருக்கிறதுனால 2 வாரங்கள் லாக்டவுனில் இருக்கிறதுனால இன்னும் ஒரு 2 வாரங்கள் கூடுதலாக எடுத்துட்டு இவங்க ஓகே ஆன பிறகு வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய சிட்டிசன் அத்தனை பேரையுமே தனிமைப்படுத்துவதற்கான ஒரு இடத்தை அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு அப்புறம் அவங்கள கூப்பிடும் போது அது ஓகேவாக இருக்கோ, பரவுதல் தடுக்கப்படும். இதுதான் அவங்க முன் வைக்கிற ஒரு விஷயம், இது வந்து வரவேற்கத்தக்கது. இருந்தாலும் வெளிநாட்டில் ஆளக்கூடிய ஒவ்வொருத்தருமே ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கோம், ஒவ்வொருத்தருமே வந்து ஒரு அகதிகள் போல் தான் நிறைய பேர் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலை அரசாங்கம் என்ன செய்ய போகிறாங்க அப்படின்னும் போது, குவைத் அரசாங்கம் இதுக்கு ஒரு பெரிய ஒரு முற்றுப்புள்ளி, அதாவது ஒரு சல்யூஷன் சொல்லுவோம் இல்லையா, தீர்மானம், அதை கொண்டு வந்திருக்காங்க. இப்படி படம் நல்லாயிருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை அவங்க முன் வச்சுருக்காங்க. ஏன்னா இந்தியா ஸ்ரீலங்காவை தவிர மற்ற நாடெல்லாம் நாங்கள் கூப்பிட்டுக்கிறோம் எங்கள் ஆட்களைன்னு சொல்லும் போது, இந்த 2 நாடுகள் மட்டும் வந்து இப்போதைக்கு வேணான்னு சொல்லும் போது, இங்கே வந்து ரொம்ப கஷ்டப்படும் போது, இங்கே வந்து இந்தியனுடைய ஒவ்வொரு நாளும் வந்து இந்தியன்ஸ் அதிகமாயிட்டே போற கொரோனா வைரஸ் தொற்று வந்து அதிகமாயிட்டே போறதுனால குவைத் வந்து இப்படி ஒன்று செஞ்சா நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு குவைத் அரசாங்கம் ஒரு விஷயத்த முன் வச்சிருக்காங்க. அந்த விஷயம்தான் நான் வந்து இப்படி ஒரு முடிவு குவைத் அரசாங்கம் மற்றும் சிவில் ஏவியேஷன் இயக்குநரகம் எடுத்திருக்காங்க. இது ஒரு நல்ல முடிவான இந்த முடிவை வந்து எப்படி இந்திய அரசாங்கம் மற்றும் சிலங்கன் அரசாங்கம் எடுத்துக்கொள்ள போகிறாங்க, எப்படி செயற்படுத்த போகிறாங்க அப்படின்னு தெரியல. பொறுத்திருந்தான் பார்க்க வேணும். பொறுமைக்கும் ஒரு எல்லா உண்டா எல்லாமே கலந்து கொண்டு போய்கொண்டு இருக்கின்ற இந்த தருவாயில் உங்ககிட்ட நான் ஒரு பெரிய ரெக்வஸ்ட் வைக்கிறேன். குறிப்பாக வந்து பொது மன்னிப்புக்காக காத்து கொண்டு இருக்கும் நமது நண்பர்கள், இந்தியன் மற்றும் ஸ்ரீலங்கா நண்பர்கள், தயவு செய்து அந்த குறிப்பிட்ட இடத்திற்கு குறிப்பிட்ட தேதியில் குறிப்பிட்ட நேரத்தில் சென்று விடுங்க. டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் முடிச்சுட்டு நீங்கள் அங்கே சேஃபாக உள்ளே இருந்தீங்கன்னா எந்த டைம் அவங்க கூப்பிட்றாங்களோ அழகாக போயிடலாம், அதை வந்து எந்த டவுட்டுமே கிடையாது. ஆனால் நீங்கள் அதை மட்டும் தப்பு மட்டும் செய்யாமல் அது கரெக்டாக போயிடுங்க. ஏன்னா நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்குது, போகலாமா வேணாமா, அனுப்புவாங்களா அனுப்ப மாட்டாங்களா, எந்த டவுட்டும் வேணாம்னா நாம் செய்வதை கரெக்டாக செய்வோம், எது நடக்குமோ அது நல்லதாகவே இனிமேல் நடக்கட்டும். இப்போ எல்லாருமே ஒரு விஷயத்தை வந்து முன்வைச்சிருக்காங்க, முடக்கி விட்டுருக்காங்க. அது என்னென்னா சீக்கிரமாக இதுக்கு ஒரு மருந்து கண்டுபிடிங்கன்னு சொல்லிட்டு ஆராய்ச்சியாளர்கள்லாம் வந்து ரொம்ப மும்முரம் காமிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா ரொம்ப போயிட்டு இருக்குது, இப்படியே போய்கிட்டு இருந்தால் எல்லாருக்குமே நல்லாவே தெரியும், எக்கனாமிக்கெலாம் எல்லாமே கீழே வருவோன்னு சொல்லிட்டு. அதனால் கண்டிப்பாக இதுக்கு மேலே ஒரு நாள் கூட அவங்க சும்மா இருக்க மாட்டாங்க, சீக்கிரமாக ஒரு விடிவு காலம் வரதான் போது. 4 வாரங்கள் என்ன, அடுத்த வாரத்தில் எல்லாமே நல்லதாக நடக்குங்க, நான் நம்பிக்கையோடு இருப்போம், எல்லாத்தையும் தாங்கிப்போம். போர்க்கால அடிப்படையில் நடக்கக்கூடிய இன்றைக்கி நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் நம்மளுக்கு மன அழுத்தத்தை கொடுத்தாலும் நாமளும் இந்த போரில் கலந்து கொண்டு இருக்கின்ற ஒரு வீரனை நினச்சிட்டு நம்ம எல்லாத்தையும் சகித்து கொண்டு போவோம், பொறுத்து கொண்டு போவோம். பொறுமை கண்டிப்பாக ஒரு நாள் நல்ல நாளாக நமக்கு விடியதான் போகுது, அது கூடிய சீக்கிரம் விடியதான் போகுது. டேக் கேர், பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது என் பி எஸ் சாமி சேனல். பை ஃப்ரம் ஷபா.